ஹலோ, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐடிஐ இருக்குது பார்த்திங்களா, ஐடிஐ அதில் மோக் டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆன்லைன் டெஸ்ட்டுகளை அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கோங்க. அதில் நிமி மோக் டெஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படின்னு வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த பார்த்திங்க அப்ளிகேஷனை பார்த்துக்கோங்க. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த சிம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வேறு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனேயும் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் வந்து அலோ கேக்கு பார்த்தீங்களா, எல்லாம் அலோ கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ள சிடிஎஸ் ட்ரைனிங்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளது. நீங்கள் அதே இது ட்ரெயினியாக இருந்தீங்கன்னா கீழே ட்ரெயினிங் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. சைனப் கொடுத்துட்டு நேம் கொடுங்க. உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணிக்கோங்க. மூணாவதுதான் இதில் மொபைல் நம்பர் கேட்கும், அதை கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெயில் ஐடி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயில் ஐடி டைப் பண்ணோடனே மொபைல் நம்பர் கேட்க பார்த்தீங்களா, அதில் மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பரு, அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். மொபைல் நம்பருக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இல்லை கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்தாச்சு. என்ன ட்ரேடுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்களா செலக்ட் ட்ரேடுன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும்.
அதில் நீங்கள் என்ன ட்ரேடோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எலக்ட்ரிஷியன்னா எலக்ட்ரிஷியன் கொடுங்க, இல்லை வேறு உங்கள் ட்ரேடு என்னதோ அதை கொடுங்க. மேலே ஃபீமேலான்னு கேட்கும் அதை கொடுத்துருங்க. அப்புறம் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு உங்கள் ஸ்டேட் ஏதோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துருங்க. லோட் ஆகிட்ருக்கு. இதில் வந்து உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க பற்றி, அதுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து சப்மிட் பண்ணணும் வெரிஃபை பண்ணுறதுக்கு. வெயிட் பண்ணுங்கள், ஓடிபி வரட்டும். வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு, லேட் ஆகுது. நெட்டு வேறு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல சிக்னல் இருக்கிற இடத்துல நம்ம பார்த்து இருந்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கிளிக் ஆகும், இல்லைனா அந்த லாஸ்ட்டில் வந்து சப்மிட் ஆகாது. இதில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதுலேயும் சப்மிட் ஆகாமல் தான் இருக்கும், பார்த்துக்காங்க. ஓடிபி அது தப்பாக இருக்குது, நம்ம திருப்பி கொடுத்து பார்ப்போம். ஓடிபி மறுபடியும் அப்படி தான் இருக்குது, செக் பண்ணிவிட்டு திரும்பிட்டாக கொடுப்போம். ஓப்பன் ஆகிடுச்சி. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நியூ டெஸ்ட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நியூ டெஸ்ட்டுன்னு இந்த மாதிரி வரும், ஃபஸ்ட் எடுத்துன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அது கீழே வந்து அடிஷ்னல் உள்ளது நிறையா இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து தேவையில்லை உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் அப்ளை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நியூ டெஸ்ட் ஓகேங்களா. மறுபடியும் எக்ஸாம் எழுதுனா ரிப்பீட் டெஸ்ட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுதுனா ரெண்டாவது எழுதிக்கலாம். ஃபஸ்ட் எழுதும்போது அதை கொடுங்க, கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடு இந்த மாதிரி உள்ளது கேட்கும். நெட்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இதில் ட்ரேடு கேட்க பார்த்தீங்களா, ட்ரேட் நீங்கள் என்ன ட்ரேடோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் பேட்டர்னா ஆனுவல் கொடுக்குங்க, செமஸ்டர்னா செமஸ்டர் கொடுத்துக்கோங்க. செமஸ்டர் இயர் ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயராக கொடுத்துக்கோங்க. இதில் எதனாலும் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி இருக்கும் எதனாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் எத்தனை கொஸ்டின் கேட்கும் அதில் நீங்கள் 25னா 25 கொடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கோங்க. 50னா 50 கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தோடனே உங்களுக்கு கொஸ்டின் வந்து வந்துடும். லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம்.
நெட்டு நல்லா இருக்கிறத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கிறனால அந்த மாதிரி இருக்குது. இதில் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி எப்படி இதுங்கன்னு சொல்லி, அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்னு அப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி கொஸ்டின் வந்துடும். எதுக்கு பார்த்தீங்களா, கொஸ்டின் இது மேலே கொஸ்டின் இந்த சைடு அதில் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது டிக் பண்ணிங்கன்னா இதில் காமிக்கும் என்ன எத்தனை கிளிக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி, ஆன்சர் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா டாட்டா அதில் காமிக்கும். இல்லை நீங்கள் இருபத்தஞ்சும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இருபத்தஞ்சும் அதை இப்போ நான் வேகமாக சும்மா ஒரு ட்ரையல் கட்டுறக்காண்டி பண்ணுறேன். இந்த மாதிரி வேகமும் கிளிக் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சதை பார்த்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ 25 குஸ்டினா அரை மணி நேரமும் 50 குஸ்டினா ஒரு மணி நேரமும் எக்ஸாம் நடக்கும். அதை முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எத்தனை மார்க்குன்னு வந்துடும். இப்போ நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம், சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி சப்மிட் பண்ணுறேன். லோட் ஆகிட்டுருக்கு, 4 குஸ்டின் மட்டும் டிக் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கேன். லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெட்ஒர்க்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்படி இருக்குது, மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் சிக்னல் வந்து நல்லா இருக்கிற இடமா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது, ரெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.